நிர்வாற்றில் ஒளிவாக்கா இந்திய வரலாற்று வந்து நேரில் சந்தித்து உடல் நிலையில் விசாரிச்சுருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்று என்ன கோரிக்கை கோரிக்கை அவங்க உடைய காலகட்டம் ஏற்கனவே கோரிக்கை அங்கீகரிச்சிருக்கிறாங்க அது விரைவில் நிறைவேற்றுன்னு சொல்லி உறுதியும் கொடுத்துருக்குறாரு எதிர்காலத்தை குறித்து நான் சொல்லியிருக்கேன் அதனால் அவங்க அதுக்கு ஏற்றப்போல் அதை செயல்படுத்துறேன்னு உறுதி கொடுத்துருக்குறாங்க வேறே ஒன்று அதாவது செய்தித்தாளில் அவங்க இருபத்தி தேதி நான் பார்க்குறேன் கேள்வி படிக்கிறேன் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாத இப்போ பெங்களூரில் மருத்துவமனையில் விக்டோரியா மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு நான் அதை செய்தித்தாளில் பார்த்துட்டு தான் உடனே நைட்டு பதினொன்றரைக்கெலாம் போய் அங்கே சேர்ந்துட்டேன் விக்டோரியா மருத்துவமனைக்கு பெங்களூரில் அவங்கள அந்த கொரோனா தொட்டு வார்டு கேட்டு வாசிலே தான் கிட்டத்தட்ட பத்தொம்பது நாள் அங்கேயே தான் இருந்தேன் பத்து நாள் அங்கே இருந்தேன் ரெசார்ட்டில் எட்டு நாள் இருந்தேன் அவங்கள சந்திக்கணுங்கிற ஒரு வெறித்தனா எனக்கு இயல்பாகவே ரத்தத்தில் இருந்துச்சு ஏன்னா எனக்கு மென விலை உயர்ந்த ஒரு அந் அவங்க கொடுத்த ஒவ்வொரு அங்கீகாரமும் விலை உயர்ந்த ஒரு அங்கீகாரம் தான் அதனால் அவங்கள பின்தொடர்ந்தேன் என்றைக்கும் அவங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் எங்கள் தெய்வம் அவங்க சசிகலா அம்மையார் இல்லை எங்களுடைய சின்னம்மா எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த தமிழ்நாடுக்கே அவங்க தான் எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்களோட உண்மை விஸ்வாசி தொண்டர்கள் எல்லாமே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அவங்க வந்த அன்றைக்கே தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிருக்கோம் இப்போ இருக்க எதிரிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் துரோகிகளுக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவங்கள எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ என்னோடய அம்மா எங்கே போயிருக்காங்க இல்லை தொலைஞ்சிட்டு அவங்கக்கிட்ட இருந்து அப்படிங்கும்போது நான் போய் ஒரு இப்போ கிடச்சிட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த விட நூறு மடங்கு சந்தோஷத்தில் பார்த்துருக்கோம் சீக்கிரமாக அவங்க வந்து எல்லா விஷயங்களும் செய்வாங்க வந்து எங்கள் எல்லாருடைய அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மகளிர்களை காட்டும் ஏன்னா நம்ம சிஎம் ஜெயலலிதா அம்மா வந்து சிங்கப்பெண்மணி கிட்ட இருக்கும்போது பெண்களுக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு இருந்ததோ அதே மாதிரி இவங்க வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய பிரச்சனைகளாக சாலாகி பெண்களுக்கு என்ன மேம்பாட்டு இது இருக்குது எல்லாமே பார்த்து எங்களை எல்லோரும் நல்லா வழி நடத்துவாங்க எப்போவுமே நாங்கள் எல்லாருமே அவங்க கூட எப்பவும் துணை நினைப்போம் பார்த்தீங்களா கோரிக்கை ஏதாவது வச்சீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும் நீங்கள் தான் எப்பவுமே முதலமைச்சராக இருக்கணுங்கிற கோரிக்கை தான் நாங்கள் வச்சோம் ஏன்னா நீங்கள் தான் முதலமைச்சர் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணுங்கிற கோரிக்கை தான் வச்சோம் நான் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஐ வயது வந்து அறுபதாச்சுங்க எனக்கு வந்து விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அண்ணா திமுகவில் இருக்கேன் எப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வந்து திமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்டாரோ அன்னையில் இருந்து வந்து கொடி பிடிச்சி கட்சிக்கு பாடுபட ஆரம்பித்தோம் தலைவர் முறைக்கு பின்னாடி அம்மா பின்னாடி இருந்தோம் அம்மா இறப் அம்மா இருக்கும் போதே சின்னம்மாவோட விசுவாசிகளாகவே நாங்கள் வாழ்ந்தோம் ஏன்னா அம்மாவும் சின்னம்மாவும் நடராஜன் ஐயாவும் இல்லைன்னா இந்த இயக்கமும் கிடையாது அம்மாவும் இல்லை அதிமுக இன்னைக்கு முப்பது ஆண்டுகளை கடந்தெல்லாம் வந்து நிச்சயமாக வந்திருக்காது எல்லாமே சிதறுண்டு போயிருக்கும் அதிமுகங்கிற ஒரு இயக்கமே இல்லாமல் அழிந்து போயிருக்கும் அதை காப்பாற்றி அதுக்கு இன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷம் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி அதிமுகங்கிற கட்சி வந்து வழிவோடும் பொழிவோடும் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து தியாக சின்னம்மா மக தமிழ் தேசிய தலைவர் நடராஜன் தான் அவங்களால தான் இந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து அவங்களோட கட்சியில் இருந்தோம் எப்போ அம்மாவை வந்து திருவுருவப்படத்தை தலைமை அண்ணா திமுக தலைமை கழகத்திலேருந்து அகற்றப்பட்டதோ அன்னையிலேருந்து நான் கட்சியில் இல்லை அதிமுகருந்து வெளியேறின வேணாம் உறுப்பினர் பாரத அடிப்படை இருந்து நான் வெளியேறிக்கிறேன்னு சொல்லி கடிதம் போட்டிருக்கேன் அம்மா மருத்துவமனையில் இருக்கும்போது அம்மா தயவு செஞ்சு யார்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க அம்மா தியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க சின்னம்மாவுக்கு வந்து நீங்கள் முதலமைச்சர் ப முதலமைச்சராக்கி விடுங்க அதுக்கு சொல்லி மூணு நாளில் தேர்தல் அறிவிச்சாங்க இடைத்தேர்தல் மூணு தேர்தல் அதில் வந்து க கரூர் இல்லது தஞ்சாவூர் ஏதாவது இரண்டில் ஒரு தொகுதியில் நிற்க வச்சு அம்மாவை வந்து முதல் துணை முதலமைச்சராக்குங்க தமிழக அரசியல் வரலாறுல இல்லாத ஒரு சரித்திரத்தை படைங்கம்மா உங்களுக்காக குடும்பம் வாழ்க்கை இல்லறம் குழந்தை குட்டின்னு எதையுமே இழந்து எல்லாத்தையும் இழந்து உங்களுக்காகவே உயிர் மூச்சு விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற சின்னம்மாவுக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடனாக இருக்கட்டும் அம்மாவை வந்து பெண் துணை முதலமைச்சராக இந்த தமிழக அரசியல் வரலாறு இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சரித்திரத்தை பண்ணி சின்னம்மாவுக்கு ஒரு மாக மிகப்பெரிய பெருமையை தேடித்தாங்கம்மான்னு எழுதியிருக்கேன் அக்னாலேஜ்மெண்ட் கார்டோடு அனுப்பிச்சிருக்கேன் அம்மா மருத்துவமனையில் இருந்தது எல்லா தலைமை கழகத்துக்கு அம்மா வீட்டுக்கு போயஸ் கடன் மூணு வீட்டுக்குமே அனுப்பிச்சிருந்தேன் இப்படியெல்லாம் உயிரை கொடுத்து நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருந்தோம் எப்போ அம்மா வந்து இந்த ஆட்சியை காப்பாற்றிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இந்த துரோகிகள் மறந்தானுங்களோ அம்மா படத்தை கழட்டினானுங்களோ அன்னையிலேருந்து நான் வந்து இந்த கட்சியிலே இல்லை இதிலே லேட்டு வெளியேறி வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நான் இருந்து செயலாற்றினேன் பண்ணினேன் அங்கே வந்து மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளினுடைய உதாசீனத்தினால் நாங்கள் வெளியேறி வந்தேன் வந்ததுக்கப்புறம் வேறு எங்கேயும் என்னால் போக முடியாது நான் வந்து தியாக தலைவர் சின்னம்மா புரட்சித்தலை அம்மா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்னே நாங்கள் எல்லாம் வாழ்ந்தவன் எனக்கு வயசு அறுபத்தோரு வயசு இன்னைக்கு பன்னெண்டு வயசுலேருந்து இந்த கட்சியில் இருக்கேன் எந்த வித பிரதிபலனும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரதிபலையும் நான் அடைஞ்சது கிடையாது அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா வேறு யாரையும் நம்பி போக தயாராக இல்லை எனக்காக எங்களுடைய தாய் இதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிற அம்மாவுக்காக அம்மா பெயருக்கும் புகழுக்கும் புகழ் சேர்க்கின்ற வகையில் நம்ம பாடுபடணுங்கிற ஒரே நோக்கத்தோட நமது தியாகத்தலை சின்னம்மா முன்னேற்ற பேரவை என்று அமைத்து மாநிலம் முதுக்கு நிர்வாகிகள் போட்டிருக்கேன் மிகப்பெரிய கட்சிகள் செய்ய முடியாத சாதனைகள் கட்சியெல்லாம் செய்யாத காலத்துலேயே பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய நிர்வாகிகளுக்கு நியமன கொடியை கொடுத்துருக்கோம் எனக்கான பேரவைக்கான தனி கொடி அறிவிச்சிருக்கேன் பேவைிச்சதை வந்து சசிகலா கிட்ட சொன்னீங்களா அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு இல்லை அப்போ வந்து சின்னம்மா சிறைச்சாலையில் இருந்தாங்கல்ல சின்னம்மா எங்கள் தாயிங்க அவங்க எங்கள் அம்மாவுக்கு பேரும் புகழை தேடித்தரதுக்கு நாங்கள் தான் பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள் தான் பண்ணணும் அதுக்கு தான் நாங்கள் பாடுபட்டோம் அதுக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அம்மாவுக்கு இது வரைக்கும் தெரியாது அம்மா ரிசார்ட்டில் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க எல்லாத்துலேயும் அங்கே போய் ஒரு வாரம் முழுக்க அங்கே தான் தங்கியிருந்தோம் ரிசார்ட்டில் போய் அம்மாவை பார்த்துட்டு பார்க்க முடியாமல் வந்தோம் மாதம் மாதம் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு த விழாறுக்கு போயிட்டு வந்துகிட்ருக்கோம் பேரவை வந்து தமிழ்நாடு முழுக்க கொடியேற்றத்தோடு அலுவலகத்திறந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்சி செய்ய முடியாது கட்சி செய்ய பெரிய கட்சியெல்லாம் என்ன செய்யுமோ அந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அம்மாவுக்காக தான் எனக்கு வயசு ஆவுது முப்பத்தாறு வயசுலேயே எந்த அரசியல் தலைவர்களிலும் நான் பார்க்க முடியாத ஒரு அங்கீகாரம் கொடுத்தது தான் மாண்புமிகு நாளைய முதல்வர் சின்னம்மா அவர்கள் கொடுத்தாங்க அதனுடைய சக்தி அதுக்கு உண்டான அருமை பெருமை என்னங்கிறது எனக்கு தெரியும் அதனால் அந்த நன்றி உணர்வு நினுடைய அடிப்படையில் தான் அவங்க குறிப்பாக மருத்துவ ரீதியாக உடல்நிலையில் மருத்துவ குறித்து விசாரிப்பதற்காக வேண்டி தான் அவங்கள சந்திக்குங்கிறேன் மரியாதை நிமித்தமாக அதை சந்தித்தேன் இந்த சந்திப்பானது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நீங்கள் அந்த அம்மா சின்னம்மா சிறையில் இருக்கும்போதும் சரி அவங்க அம்மா நாங்கள் செய்திகள் படிச்சிருக்கோம் அப்படி என்ன உங்களுக்கு உத்வேகம் அப்படின்னு ஆர்வம் சின்னம்மா பார்க்க முடியல அதாவது நல்ல ஒரு கேள்வி ஆனால் எனக்கு வந்து ஒரு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க கொடுக்க பார்க்க அவங்க கிட்ட பார்க்க முடியாத ஒரு அங்கீகாரம் கொடுத்தவங்க தான் மாண்புமிகு நாளைய முதல்வர் சின்னம்மா அவர்கள் அந்த அங்கீகாரம் ஒவ்வொரு அங்கீகாரமும் ஒரு விலை மிதிக்க முடியாத ஒரு அங்கீகாரம் அதுக்குண்டான சக்தி என்ன அதுக்குண்டான அருமை பெருமை என்ன அவங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் ஜாம்பவான் எனக்கு தெரிஞ்சவரை அவங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் ஜாம்பவான் அத்தகைய ஜாம்பவான் ஒரு நான் சாதாரணமானவன் எனக்கு விடைமை ஒரு ஒவ்வொரு அங்கீகாரமும் இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல இத்தகைய அங்கீகாரத்துக்கு உண்டான முதல் மூல காரணமாக நான் வணங்கும் தெய்வத்தினுடைய அருள் தான் அத்தகைய தெய்வமாக கொடுத்த ஒரு தலை அரசியல் தலைவர் தான் மாண்புமிகு நாளை முதல்வர் சின்னம்மா அவர்கள் இதுக்கு எப்பவும் நானும் நன்றி கூறுவனாக இருப்பேன் எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையும் நன்றி குரவனாக இருக்கும் இது இதில் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு அரசியல் தலைவர் விசுவாசகனாகவும் நானும் இருப்பேன் காமனியும் இப்போ வந்து என்ன அங்கீகாரம் கொடுத்தாங்க அது மட்டும் போய் சின்னமாக அவன் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்கள எனக்கு நான் அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே விலை மதிக்க முடியாத ஒரு அங்கீகாரம் தான் அந்த அங்கீகாரத்தினுடைய அருமை பெருமை என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த ஒரு அங்கீகாரமே என்னை வாழ வைக்கும் அதுவே போ